ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் வீட்டில் செய்ய வேண்டிய பூஜை முறை. ரச்சைனா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமைகளில் எப்படி எளிய முறையில் நம் வீட்டில் பூஜைகளை செய்யலாம் என்று தெரிந்து கொள்வோம். பொதுவாகவே செவ்வாய்க்கிழமைகளில் நமது வீடுகளில் சிறப்பு பூஜைகளை நாம் மேற்கொள்வோம். அதிலும் இந்த ஆடி செவ்வாய் மிகவும் சிறப்பான ஒரு நாளாகும். இம்முறை 4 செவ்வாய்க்கிழமைகள் உள்ளன இந்த ஆடி மாதத்தில். எதிர்வரும் 20 ஜூலை முதல் செவ்வாய்க்கிழமையாகும். இந்த முதல் செவ்வாய்க்கிழமையன்று நாம் செய்ய வேண்டிய பூஜை நாக பூஜையாகும். நாகதோஷம் உள்ளவர்கள் மற்றும் திருமணம் கைகூடி வராமல் இருப்பவர்கள், செவ்வாய்க்கிழமைகளில் பிறந்தவர்கள், செவ்வாய் தோஷம் உள்ளவர்களும் இந்த நாளில் விரதமிருந்து உங்கள் கைகளில் சிவப்பு நிற நூலினால் காப்பு கட்டி கொள்ள வேண்டும். இந்த காப்பு கயிறினை தயாரிக்க உங்களுக்கு தேவை சிவப்பு நிற நூலாகும். அப்படி சிவப்பு நிற நூல் இல்லை என்றால் வெள்ளை நிற நூலினை குங்குமம் கலந்த நீரில் ஊற வைத்து பின் நன்கு காய வைத்து கொள்ளுங்கள். இந்த நூல் 3 அல்லது 5 என ஒற்றைப்படையில் இருக்க வேண்டும். இப்படி நீங்கள் தயார் செய்த நூலில் 10 முடிச்சுக்களை போட்டுக் கொள்ளுங்கள். பிறகு அந்த காப்பு கயிறினை உங்கள் பூஜை அறையில் இருக்கும் அம்பாள் படத்தின் முன் வைத்து விடுங்கள். அன்றைய தின பூஜைக்கு காய்ச்சிய பாலில் 4 சர்க்கரையை சேர்த்து நிவேதனமாக படைத்திருங்கள். கூடவே துள்ளு மாவு தயாரித்து அதில் சர்க்கரையுடன் சிறிது வேப்பிலையும் சேர்த்து அம்பாளுக்கு நிவேதனமாக வைத்திருங்கள். இந்த துள்ளு மாவு அம்பாளுக்கு மிகவும் பிடித்தமான நிவேதனம் என்பதால் கண்டிப்பாக இதனை தயார் செய்து வைத்திருங்கள். அடுத்து துள்ளு மாவு எப்படி தயார் செய்வது என்று பார்ப்போம். பச்சரிசியை ஊற வைத்து பின் அதனை நீர் இல்லாமல் வடிகட்டி அதை மிக்சியில் போட்டு அரைத்து கொள்ள வேண்டும். பிறகு அந்த மாவுடன் நாட்டு சர்க்கரை சிறிது வேப்பிலையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அன்றைய நாளில் அம்பாளுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி பிறகு வழக்கம் போல் அம்பாளுக்கு தூப தீபம் காட்டி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் மற்றும் பாடல்களை பாராயணம் செய்திருங்கள். இப்படி உங்கள் பூஜைகளை முடித்த பிறகு நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கும் அந்த காப்பு கயிறினை உங்களின் கைகளில் கட்டிக்கொள்ளலாம். குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் இந்த காப்பு கயிறினை கட்டிக்கொள்ள விரும்புகிறீர்கள் என்றால் உங்கள் குடும்ப உறுப்பினர் எண்ணிக்கைக்கு ஏற்ப அந்த காப்பு கயிறினை தயார் செய்து கொள்ளுங்கள். இந்த கயிறினை கட்டிக்கொள்வதன் மூலம் உங்களுக்கு இருக்கும் தோஷங்கள் விலகி நீங்கள் நினைத்தது நிறைவேறும். நீங்கள் கட்டும் இந்த கயிறு அது தானாக அறுந்து விழும் வரை அதை அப்படியே விட்டுவிடுங்கள். இந்த ஆடி மாதத்தில் வரும் முதல் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் செய்ய வேண்டிய பூஜை முறைகளை பற்றி தெரிந்து கொண்டும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். தெய்வ வழிபாடு, அதிலும் அம்பாள் வழிபாட்டிற்கு இந்த ஆடி மாதமாகிய ஒரு மாதம் முழுவதும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. அதுவே ஒரு குழந்தை ஆடி மாதத்தில் பிறந்துவிட்டால் அது ஏதோ ஆகாத மாதம் போல அங்கலாய்க்கும் பலர் இருக்கிறார்கள். ஆனால் ஆடி மாதத்தில் பிறந்த எத்தனையோ பேர் கோடீஸ்வரர்கள்.